சோ ராஜா ப்ரோ, ரொம்ப சாரி, நான் வந்து அந்த பக்கத்துல இருந்து என்னோட கண்ணை வந்து எடுக்கவே முடியல, திரும்பவே முடியல ப்ரோ. சாரி ப்ரோ. ட்ரெய்லரோட எண்ட்ல வந்து ஒருவேளை நீங்க சொல்லாம விட்டுருந்தா நம்ம படத்துல பாக்கணும் இல்ல அப்படின்னு சர்ப்ரைஸ் இருக்கு. அதுலயும் இருக்கா அப்படியோ? I started growing as an actor. I understood na enna enna la pannalam. So and a different confidence enku vandirukke indha padathil irundhu. Kamal sir kitta kaamichingala enna enna sonnaar? Keep growing and become better. உங்க நீங்க சொல்ற அந்த இங்க வந்து பயங்கர சூட்டா இருக்கு. பிளாக்ஷிப் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திகா முதலி. நம்ம ரொம்ப நாளா வந்து ஓடிடியில அடுத்த ஒரு நல்ல படத்துக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல் தி ஓடிடி ஃபேன்ஸ், ஸோ அதுக்கு நமக்கு எல்லாருக்குமே வந்து பயங்கரமா ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஸ்கிரிப்டோட ஒரு டீம் வந்திருக்காங்க. அந்த டீம்ல வந்து ஒரு டைரக்டர், டெபுன் டைரக்டர் ஒருத்தர் வரா இருக்கு, ராஜா ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய பேர் பார்த்ததுக்கு அப்புறமா வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்றது தெரியுது. ஸ்கிரிப்டுக்குள்ள யார் நம்மளை இம்ப்ரெஸ் பண்றா அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய அக்ஷராஹாசன். ஸோ அவங்க ரெண்டு பேருமே நம்ம கூட இருக்காங்க. ஹை ஹை ஹலோ. ஹை ஹை ஹை. ஸோ ராஜா ப்ரோ, ரொம்ப சாரி, நான் வந்து அந்த பக்கத்துல இருந்து என்னோட கண்ணை வந்து எடுக்கவே முடியல, திரும்பவே முடியல ப்ரோ. ரொம்ப சாரி ப்ரோ. ஹை ஹாய் அக்ஷரா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். இன் திஸ் மொமெண்ட் ஐ அம் சோ ஹாப்பி. சோ ஐ அம் தேங்கிங் காட் ஃபார் திஸ் மொமெண்ட் சீரியஸ்லி. சோ ஏன்னா பெரிய உங்களோட பெரிய ஃபேன் நானு. சோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது, கமல் சாருடைய ஒரு 2 இயர்ஸ் பேக் இருக்கக்கூடிய ஒரு பர்த்டேல வந்து நான் வந்து பிரஸ்ல கவர் பண்ண வந்திருந்தேன். சோ அப்போ வந்து ரொம்ப ஒரு ஒரு ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து அவரோட அந்த லிப்ட்ல இருந்தேன். கமல் சார் இருந்தாரு, நான் ஒரு ஓரமா லிப்ட்ல இருந்தேன். ஆனா நான் பேசல, எப்படியும் ஒரு பிரைவசி கன்சர்ன் பார்த்துட்டு நீங்க எங்க பக்கத்துலயே இருந்தீங்க. சரி, கமல் சார்ட்ட தான் நம்ம பேச முடியல, அக்ஷரா சார்ட்டையாவது பேசிடலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா அன்னைக்கு பேச முடியல, பட் இன்னைக்கு அது நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு ஐ கேன் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி அந்த மூமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ஃபார் மேக்கிங் சச் ஃபிலிம். ஸோ மார்ச் 25 அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ ராஜா ப்ரோ, உங்களுடைய பேர் வந்து ஒரு பிராண்டா ஆக போற ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ ட்ரெய்லர் வந்து செம்மையா இருந்துச்சு ப்ரோ. நம்ம வந்து படத்தை பத்தி பேசுறதை தாண்டிட்டு அந்த ட்ரெய்லருடைய டிசைன் பத்தி. ஸோ ஐடியா அதுதான், ஸோ வந்து இந்த மாதிரி பேச வைக்கணுங்கிறது தான் ஐடியா. ஸோ சில ட்ரெய்லர்ஸ்ல வந்து ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அது பண்ணக்கூடாது, ஆடியன்ஸ் இன்ட்ரீக் பண்ணும், டீஸ் பண்ணுங்கிறது தான் ஐடியா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கட் பண்ணிருந்தோம் ட்ரெய்லர்ல. ஸோ அது நல்லா வர்க் ஆயிருக்கு. ஓகே ப்ரோ, எனக்கு என்னன்னா எண்ட்ல வந்து ட்ரெய்லரோட எண்ட்ல ஒரு சஸ்பென்ஸ் வந்து நீங்க உடைச்சிட்டீங்க, அது மட்டும் பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சும்மா ஒரு ஃபேன் பயோ தோணுச்சு. இது புரியல. ட்ரெய்லர்ல வந்து ஸ்டார்டிங்ல வந்து பவித்ராவோட கேரக்டர் வந்து ஷி வாஸ் சர்ச்சிங் ஃபார் சம்திங் அட் அது வந்து என்ன விஷயம் அப்படின்றது வந்து ட்ரெய்லரோட எண்ட்ல வந்து ஒருவேளை நீங்க சொல்லாம விட்டுருந்தா நம்ம படத்துல பாக்கிட்டு போயிடணும் இல்ல அப்படின்னு சர்ப்ரைஸ் இருக்கு. அதுலயும் இருக்கா? அப்படியோ? அப்படியா யூஸ் பண்ணுறேன். அப்படியா? சூப்பர் ப்ரோ, இது போதும் இது போதும். இது வந்து பயங்கரமா இருந்துச்சு. சோ அக்ஷரா, நீங்க வந்து அந்த இன்னசென்ட் ஃபேஸ் எங்க இருந்து கொண்டு வரீங்க? ஆன் எ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், எப்படி ஹவ் ஆர் யூ ஹேண்டிலிங் யுவர் இன்னசென்ட் ஃபேஸ் தட் ரியாக்ஷன்? அது வந்து ரிஹர்சல் அண்ட் ராஜா சாரோட ஹெல்ப்போட அப்படி பண்ணிருக்கேன். சோ டீம் வொர்க் சிம்பிளா புடிச்சிட்டீங்க. ஏன்னா சமிதா படத்துல வந்து நீங்க தனுஷ் சாருடைய ஒரு சில சீன், ஒரு செகண்ட் ஹாஃப் கிட்ட இருக்கிற சீன்ஸ்ல எல்லாம் வந்து நீங்க வந்து யூ ஸ்டோல் த ஷோ அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பயங்கரமா மிரட்டி இருப்பீங்க. அப்படி அதுக்கும் இதுக்கும் வந்து நான் ஒரு கம்பேர் எல்லாம் பண்ணல, பட் அந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் அக்ஷரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சும்மா ஒரு வச்சு பாக்குறேன். ஸோ அதுல வந்து அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்ல இருந்து அவங்க டிசைன் எல்லாமே செமையா இருக்கும். இதுல அப்படியே டோட்டலா வேற, அவங்க வந்து அவ்வளவு இன்னசென்டா ஒரு 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 பொண்ணு வந்து எல்லா விஷயமும் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் ஸ்கெட்சா. அதுவும் அந்த ட்ரெய்லர் முடிகிற வரைக்கும் எங்கேயுமே நீங்க வேற மாதிரி மாறவே இல்லை, அந்த இன்னசென்ட் ரியாக்ஷனோடயே இருந்தீங்க. ஸோ அது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஸோ அது செம்மையா இருந்துச்சு. ஸோ எனக்கு அது ராஜா அவர் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும் போது எப்படி இருந்துச்சு அந்த கேரக்டரோட? ரொம்ப இன்ட்ரீகிங்கா இருந்தது. அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி டிஸ்கிரைப் பண்ணாங்க, அது வந்து ப்ராப்பரா ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து புரிஞ்சிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் வெரி இன்ட்ரீகிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப சென்சிட்டிவ், ஸ்வீட் அண்ட் இன்னசென்ட்
the writingly innocence irukku so adum really help adu romba helpful ah irundhathu and the character ki or innocent chetan varadhukku so strong writing strong direction super, super. And clear vision அது அது வந்து பயங்கரமா தெரிஞ்சிச்சு நீங்க சொல்ற அந்த கிளியர் விஷன்ன்ற மீனிங் வந்து லைக் அந்த அந்த ட்ரெய்லர்ல எனக்கு வந்து அப்டேட் ஆஸ் அ சினிமா ஆடியன்ஸா ஐ கேன் ஃபீல் தட் சோ ராஜா பிரதர் இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு தான் சோ அந்த அந்த ஸ்கிரிப்ட் மேம் சொல்ற மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் நீங்க எழுதும் போது அதுல உங்களுக்கான கிளியர் விஷன் எல்லாமே இருந்துச்சு பட் ஏன் எந்த பாயிண்ட்ல வந்து அக்ஷராஹாசன் தான் அந்த ரோல் பிளே பண்ண போறாங்க சினாப்சிஸ் லெவல்லே தெரிஞ்சிச்சு அக்ஷரா தான் சாய்ஸ் ஓகே சினாப்சிஸ்லே She was the ideal choice for the role, you know. அதனால இப்ப நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க உங்களுக்கு நிறைய டயலாக்ஸ் கிடையாது இந்த படத்துல அட் த சேம் டைம் வந்து அவங்களோட பிசிக்காலிட்டி பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ரொம்ப நிறைய விஷயம் கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க ஆஸ் அன் ஆக்டர் ஸோ அது வந்து இட் இஸ் அ கிரேட் குவாலிட்டி இல்லையா ஆஸ் அன் ஆக்டர் அது பண்ணக்கூடியது ஸோ ஐ திங்க் கமல் சார் ரொம்ப நிறைய பண்ணுவார் அது ரொம்ப சட்டிலா பண்ணுவார் அக்ஷரா கிட்ட அந்த குவாலிட்டி இருக்கு அது ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவ் தேங்க்யூ நானும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்ளோஸ் பண்றேன் ஸோ ஸோ ராஜபுரம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஆன் பிகாஃப் ஆஃப் ஆல் கமல் சார் ஃபேன்ஸ் அண்ட் அந்த ஆசன் ஃபேமிலியோட ஃபேன்ஸ் ஏன்னா நான் வந்து விட்டே கொடுக்க முடியாது நான் வந்து ஸ்ருதி அவங்களோட ஃபேனும் கூட ஸோ அதனால ரெண்டு பேருமே இந்த இடத்துல இவங்க இருக்காங்கன்றதுனால இவங்களோட பேர் மட்டும் என்னால சொல்லிட்டு அவங்களையும் விட்டுற முடியாது ஸோ அக்ஷரமே நீங்க வந்து ஃப்ரீ டைம்ல பேசுனீங்கன்னா கன்வே பண்ணிருங்க ஸோ பெரிய ஃபேன் பாய் வந்து பேர் வந்து கார்த்திக் ராம் இங்க சென்னையில தான் இருக்கேன் சோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டாங்கல்ல வானம் இல்லை என்பது அப்பல இருந்தே ஃபேன் நான் டிவி முன்னாடி உட்காந்துருவேன் சோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேன் சோ இன் பிட்வீன் அப்படியே சேர்த்துக்கிட்ட கோச் கதைங்க ராஜப்போ சோ இங்க வேற டைம் கிடைக்காது வேற நான் எப்ப பேசுவேன் அவங்க கிட்ட சோ அதனாலதான் சோ பவித்ராவோட கேரக்டர்ல ஒரு ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு டைலாக் இருக்கும் அன்னைக்கு நைட் அப்படின்னு அவங்க பேசுற அந்த டைலாக் டோனா இருக்கும் சோ அது 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 எல்லாமே வந்து பார்க்க ரொம்ப 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 அழகா இருந்துச்சு சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட்ல எழுதுனதுக்கு அப்புறமா இவங்கன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க சினாப்சிஸ்ல நீங்க ஒரு ஒரு ஆக்ஷன் சொல்லியோ எப்பயோ ஒரு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு டேல உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும்ல எஸ் நம்ம வந்து யோசிச்சு வச்ச கேரக்டர் இவங்க இவங்களை ஃபிக்ஸ் பண்ணது இது கரெக்ட் தான் கரெக்டா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒரு ஹாப்பினஸ் அந்த இடத்துல வந்துருக்கும் அது எந்த ஷார்ட் ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் ஏதாவது ஞாபகம் அப்படி இல்ல பிகினிங்ல இருந்தே அந்த ஹாப்பினஸ் இருந்து லுக் டெஸ்ட் பண்ணும் போதே தெரிஞ்சிருச்சு நான் காஸ்டியூம்ஸ் ட்ரையல் பார்க்கும் போது ஏன்னோ அந்த ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டுட்டு போட்டோ ஷூட் பண்ணும் போதே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்புறம் வி ஹேட் ரிஹர்சல்ஸ் அஸ் வெல் சோ ஸ்கிரிப்ட் ரீடிங் எல்லாம் இருந்துச்சு அந்த ஸ்டேஜ்ல இருந்தே எனக்கு தெரியும் சோ அதெல்லாம் அக்ஷரா வந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் சோ அந்த ஸ்டேஜ்ல இருந்தே வி வர் ஆல் இன்வால்வ் சோ அதனால எங்களுக்கு அது வி ஹேட் கிரேட் கிளாரிட்டி சோ அதனால பிகினிங்ல இருந்தே தெரியும் லைக் பெர்ஃபெக்ட் சாய்ஸ் வந்து அக்ஷரா தான் சூப்பர் 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 சோ அக்ஷா மேம் உங்களுக்கு இந்த டைம்ல வந்து ராஜா சாரோட ஸ்கிரிப்ட் அவர் சொல்றதா இருக்கட்டும் சோ நீங்க வந்து நடிக்கிறதுக்காக உங்களை நீங்க ரெடி பண்ணிக்கிட்ட விஷயங்களா இருக்கட்டும் சோ அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் உங்களுக்கு ஒரு ஒரு ஆக்டிங் கோல்ஸ் இருந்திருக்கும் இப்போ இதை பண்ணலாம் அப்படின்றது நான் அது அப்படிதான் பாக்குறேன் ஏன்னா நீங்க வந்து அடுத்தடுத்து யூ ஆர் நாட் சூஸிங் எ ஃபிலிம் லைக் த்ரைஸ் எ இயர்ல அந்த மாதிரிலாம் இல்லை சோ யூ நீங்க வந்து ரொம்ப பொறுமையா சூஸ் பண்றீங்க செலக்டடா சூஸ் பண்றீங்க ஒரு ஒரு கேரக்டர் ஒரு ஒரு படம் சோ அந்த விதத்துல வந்து அக்ஷராஹாசனோட அந்த கோல் பாத்துல இந்த படம் எப்படி இருக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க ஏன்னா இந்த படத்துல இருந்து ஒரு டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிருச்சு எனக்கு ஒரு ஐ ஸ்டார்டட் க்ரோயிங் அஸ் அன் ஆக்டர் ஐ அண்டர்ஸ்டுட் நான் என்ன என்னெல்லாம் பண்ணலாம் சோ அந்த ஒரு டிஃப்ரெண்ட் கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்திருக்கு இந்த படத்துல இருந்து அ லாட் ஆஃப் குட் திங்ஸ் ஐ மேட் ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் ஆல் ஆஃப் தெம் சூப்பர் 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 ப்ரோ செமையான வார்த்தை சொல்லியிருக்காங்க ப்ரோ ஸோ அந்த ஒரு ஃபேமிலி அதுல இருந்து வந்தவங்க வந்து இந்த படத்துல இருந்து என்னுடைய ஆக்டிங்கோட விஷயங்கள் இன்னும் அதிகமாயிருக்குன்னு சொல்றது வந்து ஐ எம் டேக்கிங் தட் கிரெடிட் உங்களுக்காக ஒரு ஒரு பாராட்டாக நான் எடுத்துக்கிறேன் ஸோ நீங்க அது பண்ணதுனால தான் அவங்கள்ட்ட இருந்து அந்த ஒரு வேர்டு வந்திருக்கு ஸோ அதை நான் அப்படி பாக்குறேன் ப்ரோ கங்கிரேட் அவங்களோட எஃபர்ட் அவங்க தான் தெரியுமே அக்ஷர் அவங்க தான் பின்னிடுவாங்களே ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தா பின்னிடுவாங்கன்னு தான் தெரியுமே சோ அவங்களே சொல்லிட்டாங்க இந்த படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் கமல் சார் கிட்ட காமிச்சீங்களா என்ன என்ன சொன்னாரு
படம் பார்த்துட்டு இப்போதுக்கு அவங்க வந்து டீசர் ஒன் ட்ரெய்லர் பார்த்திருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தோணுச்சு அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. பிக்சர் இன்னும் அவங்க பார்க்கணும், சோ அதுக்கப்புறம் அவங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க. சோ ஏதாவது ஒரு ஒரு வார்த்தை சொன்னாரா, மேபி ஏதாவது ஒன் வேர்ட் டு ரிமெம்பர்ன்ற மாதிரி இருக்கும்ல சாப்பாட்டேன்னு வந்த வார்த்தை. இது வந்து அவங்க பிக்சர் பார்த்து பிறகுதான் ஃபுல் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. மறக்காம போட்டுருங்க. இந்த படம் இல்லாம ஜெனரலா வந்து கமல் சார் வந்து என்னைக்கு அக்ஷரா வந்து ஒரு 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 ஆக்டரா வந்து அவர் ஹாப்பியா ஒரு அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு மொமெண்ட் உங்ககிட்ட சொன்ன மொமெண்ட் இருக்கும். சோ நீங்க கரெக்டான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன விஷயம், சோ அது எந்த மொமெண்ட் ஏதாவது உங்களுடைய படத்துடைய கரியர்? நிறைய எல்லா படத்துல ஒரு விஷயம் இருக்குங்க, லைக் ஐ லேர்ன், ஐ கீப் க்ரோயிங் ஃப்ரம் ஈச் ஃபிலிம். ஏன்னா நிறையவங்கள இருந்து நிறைய லேர்ன் பண்ணலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. சோ ஜஸ்ட் கீப் க்ரோயிங் and become better. உங்க நீங்க சொல்ற அந்த இங்க வந்து பயங்கர கியூட்டா இருக்கு. என்னால வந்து என்ன கட்டி போட்டீங்களே, என்ன வந்து ஒரு ஃபேன் பாய் என்ன வந்து இன்டர்வியூ பண்ண வச்சு சப்டலா பிஹேவ் பண்ண வச்சுட்டாங்க. ஃபார்மலா நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு மேல வந்து என்னால வந்து ரொம்ப நடிக்க முடியல. ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேன் பாயா பிளஸ் பண்ணலாம் ஆரம்பிச்சேன். அதனால நான் வந்து ஐ அம் எண்டிங் இட் ஹியர். I'm so happy. உண்மையிலே வந்து அப்பார்ட் ஃப்ரம் இன்டர்வியூ தாண்டி அவன் வந்து ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு இந்த இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுத்த கீர்த்தனா மேமும் அவங்க இருக்காங்க இதுல. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். சோ அக்ஷரா மேம் கங்க்ராட்ஸ் டு யூ அண்ட் ராஜா பிரதர், உங்களுக்கும் பெரிய கங்க்ராட்ஸ். சோ இந்த ஒரு ஜானர் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நாங்க வந்து ஒரு ஒரு கெஸ்டா வந்து சொல்ல முடியும்னா ரொம்ப பார்த்து அழகா சிரிக்கக்கூடிய ஒரு படமா, என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு படமா தெரியுது. இந்த ஜேர்னல் வந்து நாங்க ரொம்ப இதுதான் எங்களுக்கு தேவை இந்த டைம்ல. சோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இட். சோ மார்ச் 25 அப்புறமா இன்னொரு ஒரு பெரிய ரீச்சோட திரும்ப உங்களோட ஒரு கான்வர்சேஷன் விருப்பப்படுறேன். சோ ஐ வாண்ட் டு மீட் யூ ஆல் அகைன் ஆஃப்டர் தி ரிலீஸ். Thank you. Looking forward. Thank you so and congrats to you brother and congrats to you ma'am. Thank you so much. Thank you. Bye. Thank you.